Hi, I'm Dr. S. Bharat Kumar. In the video, option chain like open interest, how to analyze it. In the video, I'm going to show you a practical point. Open interest, the open interest nammaloada trades undu successful ah ameyirukke adu eppadi use panikalaanradhu na solren okay first video la poradhukku munadi nama basic definition of course nama theoretical purpose appadina enna nu theriyenum adukaga paapom open interest definition the investopedia nradhu or site irukkeenga nama clear ah kudupaanga open interest is the total number of outstanding derivative contracts such as options or futures that have not been settled for an asset idha the open interest oda definition सेल पढ़ना था एमिटर बाय पढ़ी थी अ स्क्वायर ऑफ आय रची अपन अंदर कॉन्ट्रैक्ट वंदे मुड़ी जाए पहुँच अपन अंदर ओपन इंटरेस्ट वंदे वन लेते तीन तो जीरो होंगे इन केस नियंग सेल पढ़ना था ना मुनारी बाय पढ़ी लेन्स होने ना बाय पढ़ना था एक्सिट पढ़ना है बट नियंग अंदर पोशन अपने होल पढ़ी थी नहीं है ये இந்த ஓபன் இன்ட்ரஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றோம்ன்றத நம்ம மறந்துறலாம் அதுக்கு நிறைய वीडियोस ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு நீங்க வேணா பாருங்க ஓபன் இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஆல்ரெடி அது எக்ஸ்சேஞ்சோட வேலை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி கிளியரா சொல்லிடுறாங்க சோ நம்ம நான் சொன்ன மாதிரி எப்படி அதை யூஸ் பண்ணலாம்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்சீங்க நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க எப்படி ப்ளைண்டா அதை யூஸ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்ன பார்க்கறாங்க எந்த ஒரு ஸ்ட்ரைக்ல அதிகமான ஓபன் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு பார்க்கறாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் இப்போ 15500 ஸ்ட்ரைக்ல அதிகமா ஓபன் இன்ட்ரஸ்ட் இருக்குனா அத வந்து சப்போர்ட்னு எடுத்துக்கறாங்க கால் ஆப்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் 16000ல அதிகமான ஓபன் இன்ட்ரஸ்ட் இருக்குனா அது ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கறாங்க இது ஓரளவுக்கு கரெக்ட்டாங்க இது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டாதான் அது ஏன் சில இடத்தாமே மிஸ்டேக் ஆகுது நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த ஓபன் இன்ட்ரஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பெரும்பாலும் பார்க்கறாங்க ஏன் அப்படிን பாத்தீங்கன்னா ஜெனரலா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் 80% ஆஃப் தி டைம் வந்து கான்ட்ராக்ட்ல வின் பண்றாங்க சோ அதனால ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்றாங்களோ பெரும்பாலும் அது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கற அசம்ஷன்ல பண்றோம் 15500ல நிறைய செல்லர்ஸ் விக்கறாங்கன்னும்போது அவங்களோட அசம்ஷன் அது கீழ மார்க்கெட் போகாது அப்படினு ஒரு அசம்ஷன் அப்ப அது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதே மாதிரி 16000 கால்ஸ் விக்கறாங்க செல்லர்ஸ் தான் அவங்க அதுக்கு மேல மார்க்கெட் போகாதுன்னு அஸ்யூம் பண்ணி விக்கறாங்க சோ மேக்ஸिमम கால்ஸ் அங்க விக்கும்போது செல்லர்ஸ் மேக்ஸिमम அங்க தான் இருக்காங்க அவங்களோட அசம்ஷன் கரெக்ட்டா இருக்கும்ன்றதால மார்க்கெட் ஜெனரலா அதுக்கு மேல போகாதுன்றது ஒரு அர்த்தம் பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓபன் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு நம்பரா நம்ம சிம்பிளா பார்த்து எதுவும் செய்ய கூடாது அத வந்து மார்க்கெட் மூவ்மென்ட்டோட சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் செல்லர்ஸ்க்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி 80% நான் சொல்லிருக்கேன் அப்ப 20% ஆஃப் தி டைம் வந்து செல்லர்ஸ் வந்து தப்பு ஆவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஓபன் இன்ட்ரஸ்டும் அதே மாதிரி தான். 80% ஆஃப் டைம் நீங்க இந்த மாதிரி ஒரு பேசிக்கா நீங்க பார்த்து செய்யும்போது வர்க் ஆகும். பட் 1 out of 5 ட்ரேட்ஸ் உங்களுக்கு தப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 20% சிச்சுவேஷன்ல நம்ம ஓபன் இன்ட்ரஸ்ட் கால்குலேஷன் பார்த்து ட்ரேட் பண்றவங்களுக்கு தப்பாயிடும். மார்க்கெட் அப்சர்வ் பண்ணாம வெறும் ஓபன் இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தப்பாகும். இதுல இன்னொரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. சில இதெல்லாம் நான் பாக்குறேன் என்ன சொல்றாங்க ஒரு சர்ட்டன் ஸ்ட்ரைக்ல நிறைய புட் ஆப்ஷன்ஸ் ஓபன் இன்ட்ரஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படினா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கால் ஆப்ஷன்ல ரொம்ப அதிகமா ஓபன் இன்ட்ரஸ்ட் ஆட் ஆயிட்டுனா மார்க்கெட் ரொம்ப பேரிஷா இருக்கு அப்படிங்கற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ் அசம்ஷனுக்கு வரவேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து मंथலி ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்க 15500 நீங்க ஸ்ட்ரைக்ல அதிகமா ஓபன் இன்ட்ரஸ்ட் இருக்குன்றது நீங்க செல் பண்ணிட்டீங்க மார்க்கெட் அது பாட்டு ஒரு ஒரு ரேஞ்சில இருக்கு ஆ கொஞ்சம் பிரேக் அவுட் மோட்ல வரும்போது என்ன ஆகும்னா செல்லர்ஸ் வந்து
இன்ஃபார்ம் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 15,500 திருப்பி வராதுன்னு சொல்லிட்டு 15,700 போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 15,500 இருக்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும், 15,700 அதிகமா ஆட் ஆகும். அப்ப நீங்க பிளைண்டா வரும் அந்த 15,500 ஸ்ட்ரைக் நீங்க பாத்துக்கிட்டு ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்த டைம் குறையுதுன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும், அப்ப திருப்பி மார்க்கெட் விழும் நினைச்சீங்கன்னா தப்பாயிடும். சோ ஓபன் இன்ட்ரெஸ்ட ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கா நீங்க பார்க்க கூடாது, ஓவரால் அந்த ஜென்ரல் காலம் பார்க்கணும். நீங்க அந்த ஆப்ஷன் செயின் ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், அதுல நீங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட பார்க்கும் போது எல்லா காலமும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணணும். இது ஒரு தனிப்பட்ட நம்பர்ஸ் தான் நீங்க பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 15,500 சொன்ன மாதிரி அதிகமா நம்பர்ஸ் இருக்குன்றதுனால அதுல சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது ஓகே. ஆனா ஜென்ரலைஸ்டா நீங்க ஒரு ஃபுல் காலம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா வரும். சப்போஸ் 16 மார்க்கெட் எக்ஸ்பைரி கிட்ட போகுது, ஒரு ரேஞ்சில் இருக்குன்னும் போது செல்லர் வந்து சப்போஸ் 16,000 வரலன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க ஸ்ட்ரைக் இன்னும் க்ளோஸா கொண்டாடுவாங்க. அப்ப 16,000 இருந்து 15,800 கால் ஆப்ஷன் அவங்க சேல் பண்ணுவாங்க. அப்ப 16,000 இருக்க கான்ட்ராக்ட் சைசஸ் அதாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட் சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்ப உடனே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு கிடையாதுங்க, அவங்க ஸ்ட்ரைக்க மாத்திருப்பாங்க. ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் நம்பர் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்படி மாறுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அனலிசிஸ் இல்லைங்க இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புறாங்க. எல்லாரும் அந்த ஆப்ஷன் செயின்ல எந்த பாக்குறாங்கன்னா அந்த ஓஐ அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் காலம் மட்டும் பாக்குறாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் காலம் பாக்குறது முக்கியம், பட் அதோட முக்கியம் அந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அந்த காலம் இருக்கும் நீங்க பக்கத்திலே இருக்கும், நீங்க அதை தான் இன்னும் டீப்பா அப்சர்வ் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அட்லீஸ்ட் நம்ம மந்த்லி ஆப்ஷன்ஸ் பார்க்கணுமோ இல்லையோ, வீக்லி ட்ரேட்ஸ் பண்றவங்களுக்கு, வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் இல்ல இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறவங்க வீக்லியில இது கண்டிப்பா முக்கியங்க. இந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் செல்லர்ஸ் டைரக்ஷன் எப்படி மாறுதுன்றது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு 15,700 நீங்க ஸ்ட்ராட்டஜி செல் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் டே பை டே நீங்க பேசிஸ் நீங்க பாத்துட்டு தான் இருக்கணும். கண்டிப்பா சம்டைம்ஸ் அந்த 15,700 ஸ்ட்ராட்டஜில இருக்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த நம்பர்ஸ் வந்து 15,800 ஷிஃப்ட் ஆகலாம் இல்ல 15,600 ஷிஃப்ட் ஆகலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்தரா முன்னாடியே ஒரு சின்ன ஐடியா க்ளூ கிடைச்சிடும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்ட்டு. அதை நீங்க டீப்பா கண்டிப்பா அனலைஸ் பண்றது முக்கியம். அதனால இந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் காலம் தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் காலமோட இன்னும் ரொம்ப முக்கியம். நீங்க அதை கிளீனா அப்சர்வ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க வீக்லி ட்ரேட்ஸ் பண்றீங்கன்னா இந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜி எங்க மூவ் ஆகுது, என்ன எப்படி மார்க்கெட் டைனமிக்கா இருக்குன்றத கண்டிப்பா நமக்கு தெரியலாம். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக் மட்டும் பார்க்காம, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் 15,500 இல்ல 16,000 மட்டும் பார்க்காம நீங்க வைடா அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு சின்ன சின்ன க்ளூ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னா சில செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிஷா இருக்கும் போதும் 15,300-400 இருக்கும் போதும் 16,000 தான் வித்துட்டு இருந்தாங்க புட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்க அந்த ஓவரால் காலம் அனலைஸ் பண்ணும்போது சில ரொம்ப ஒரு கிளவர் இன்வெஸ்டர்ஸ் கிளவர் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்றது ஒரு ஐடியா வரும். ஒரு சேஞ்ச் ஒரு 100-200 நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து அரௌண்ட் 15,700 இருக்கணும் போது 16,200 புட் ஆப்ஷன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2,000 quantity 3,000 quantity ஒரு ஆட் ஆகுதுன்னும் போது நீங்க அதை நோட் பண்றது முக்கியம். ஸோ மார்க்கெட் வந்து அவங்க அவ்வளவு பெரிய செல்லர்ஸ் வந்து அங்கே விற்கும் போது சும்மா பிளைண்டா விற்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன க்ளூ நம்மளுக்கு கிடைக்கும், மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும் அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கான விஷயம். அதனால ஓபன் இன்ட்ரெஸ்ட் காலம் ஓரளவுக்கு ஒரு வைடா அனலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பார்வையோட நீங்க பார்க்க கூடாது, ஒரு 2-3 ஸ்டைக் பார்க்க கூடாது, ஓவரால காலம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இது மந்த்லி ஆப்ஷன்ஸ்க்கும் முக்கியம், நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் முன்னே சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் லெவல்ல அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னும் போது அது கிளியர் கட் சப்போர்ட்டா இருக்கும்னு பிளைண்டா தயவுசெய்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15,500 அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நல்ல சப்போர்ட் இருக்கும்னு அசியூம் பண்றோம். சப்போஸ் ஏதோ ரீசனால மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆகுதுன்னு நினைப்போம், மார்க்கெட் ஸ்லோவா வந்து இப்போ ஒரு 15,800-900 ஸ்லோவா குறைஞ்சிக்கிட்டே வருது,
15,600 கிட்ட வந்துச்சுன்னா இன்னும் 100 பாயிண்ட் தான் சப்போர்ட் இருக்கு. செல்லர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க, ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி செல்லர்ஸ்க்கு. என்ன பண்ணிடுவாங்க, அந்த 15,500 மூவ் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு கீழே போயிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,300-200 போறாங்கன்னா அப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டோட சப்போர்ட் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஓபன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்பப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நிச்சயமா சப்போர்ட் லெவல் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கீழே போகும்போது லாங் அன்வைண்டிங்னு சொல்லுவோம். அதாவது இப்போ மார்க்கெட் இறங்குதுன்னா ஃபியூச்சர்ஸ்ல நிறைய பேர் லாங்கா இருப்பாங்க. அப்ப அந்த லாங் பொசிஷன்லாம் கட் பண்ணும்போது இந்த லாங் அன்வைண்டிங்னால மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்துட்டு இருந்தாதான் இது உங்களுக்கு முன்னாடியே ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். அதே மாதிரி மேல சப்போஸ் கால்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 16,000 வித்துருக்காங்கன்னா மார்க்கெட் நல்லா அக்ரெஸா மேல போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 15,950 கிட்ட வரும்போது இந்த 16,000 செல் பண்ண கால் செல் பண்ண செல்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த லாங் பொசிஷன்ஸ் இருக்கும், ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஷார்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் கவரிங் பண்ணும்போது மார்க்கெட் இன்னமும் மேல வேகமா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கண்டிப்பா கிடையாது, ஒரு பேசிக் ஐடியா. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தனி நம்பரா பாக்காதீங்க. மார்க்கெட் என்ன நடக்குது, மார்க்கெட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு ஒரு பேசிக் ஐடியா இதுல இருந்து நம்ம அசியூம் பண்ணலாம். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட மட்டுமே பிளைண்டா நம்பி ட்ரேட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 20-30% டைம்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதாங்க. ஒரு ஓபன் இன்ட்ரெஸ்ட முடிஞ்ச அளவுக்கு நான் பிராக்டிக்கல் அப்ரோச்ல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெரி குட் ஹெல்த்.